நேற்றுங்கிறது இறந்து போன வண்ணா அது நமக்கு திரும்பி கிடைக்காது. நாளைக்குங்கிறது பிறக்க போற வண்ணா அது பிறக்கமா பிறக்காதா நமக்கு தெரியாது. இன்னைக்குதான் அவ சொந்தமானது. இந்த 24 மணி நேரம் ஆண்டவ நம்ம கொடுத்த வரப்பிரசாதம், அதை நம்ம வீணாக்க கூடாது. சமையல் சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வெல்ல கிளிக் பண்ணுங்க. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நம்ம வீட்டு சமையல். நான் உங்களுக்கு இன்னைக்கு பண்ணி காமிக்க போறது வடகறி. ரொம்பவே சுவையான சைட் டிஷ் இது. இது இட்லி தோசைக்கெல்லாம் செம்ம காம்பினேஷனா இருக்கும். பூரி சப்பாத்திக்கு கூட நீங்க எடுத்துக்கலாம், செம்மையா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. வாங்க எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். நான் ஒரு 150 கிராம் கடலப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறுனா போதும் இது. இது கூட வந்து 2 காஞ்சி மிளகாய், 1 ஸ்பூன் சீரகம் போட்டு இதை குற குறன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு இது பாருங்கள், இந்த மாதிரி குற குறன்னு அரைச்சிக்கணும். இதை நான் வந்து தோசைக்கல்லில் போட்டு தட்ட போகிறேன். எல்லோரும் வந்து ஆயிலில் வந்து டீப் ஃப்ரை பண்ணுவாங்க, பட் ஆனால் நான் எப்பவுமே தோசைக்கல்லில் தட்டி தான் வந்து வடக்கறி பண்ணுவேன். இது வந்து நமக்கு ஆயில் லெஸ்ஸாகவும் யூஸ் ஆகும், நமக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தோசைக்கல்லை தட்டிவிடுங்க, ஃபுல்லாக பெரிய அடை மாதிரி ஃபுல்லாக தட்டிவிடுங்க. இதை நல்லா வேக விட்டு எடுக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக ரவுண்டாக தட்டிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரத்துக்கு மெலிசாக தட்ட முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு மெலிசாக தட்டுங்க. இதை நல்லா வேக விடுங்க. கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் நான். இது ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போடலாம். தோசை மாதிரி சிம்லேயே வச்சு வேக விடுங்க, இல்லைனா அடியில் மட்டும் கருகிடும், மேலே வேகாது. ஏன்னா கொஞ்சம் தடிசாக இருக்கு இல்லையா, அடை மாதிரி இதை சிம்லேயே வேக விடுங்க. இது ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு, ஸோ நான் திருப்பி போட்டுட்டேன். இதை ரெண்டு பக்கமும் நல்லா வேகட்டும், நல்லா வேக விடுங்க. இது ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இதை நல்லா ஆறட்டும். இப்போ அதுக்குள்ளே நம்ம இதை ஆறுறதுக்குள்ளே நம்ம வடக்கறிக்கு தேவையானது தாளிச்சிடலாம். கடாய் வச்சிட்டேன், கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க, 1 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 1 அன்னாசிப்பூ, 2 லவங்கம், 2 ஏலக்காய், 1 ஜாவித்திரி. மசாலா ஐட்டம் போட்டதும் 2 ஆனியன் நல்லா பெரிய ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நீட்டாக, அதையும் ஆட் பண்ணிவிடுங்க. ஆனியன் நல்லா வதங்கட்டும். ஆனியன் கூடவே கொஞ்சம் 2 பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிவிடுங்க. 1 கொத்து கருவேப்பிலை அதையும் போட்டுருங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. ஆனியன் 1/4 பாக வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணலாம். ஆனியன் வந்து கண்ணாடி பதத்துக்கு வதங்கியிருக்கு. இப்போ வந்து நம்ம 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃபஸ்ட்டு வாட போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கிடுச்சு. இப்போ நான் 1 தக்காளி, நல்லா பெரிய தக்காளியாக 1 தக்காளி போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் மசாலாலாம் ஆட் பண்ணலாம். வடக்கறிக்கு எப்பவுமே தக்காளி அதிகமாக சேர்க்கக்கூடாது, 1 தக்காளி என்ன போதும். தக்காளி வதங்கும் போதே கூடவே 5-6 புதினா இலை போட்டு வதக்குங்க. எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா ஐட்டம் ஆட் பண்ணலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் பிளைன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள். இதில் அப்படியே ஆட் பண்ணி வதக்கி விடுங்க. மசாலா கருகிடாமல் வதக்குங்க. இது கூடவே நம்ம இந்த கடலப்பருப்பை வந்துட்டு அடை மாதிரி தட்டி வச்சோம் இல்லையா, இதை நான் உதுத்து வச்சுருக்கேன். இப்போது நல்லா இங்கே பாருங்கள், நல்லா சாஃப்டாக உதிரி உதிரியாக உதுத்து வச்சுருக்கேன். இதையும் இது கூடவே ஆட் பண்ணிவிடுங்க. நல்லா கலந்து விடுங்க ஆட் பண்ணிவிட்டு. இது கொஞ்சம் நேரம் ஆயிலே நல்லா வதங்கட்டும். இப்போ நாம் வடக்கறிக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிடலாம். நான் வந்து 300 கிராம் தண்ணி ஊற்றுறேன். இது நல்லா கொதிச்சு வரணும், நல்லா கொதிச்சு கரெக்டாக வந்து பக்குவமாக வந்துடும், நல்லா சுண்டிடும். இந்த கடலப்பருப்பெல்லாம் ஊறுச்சுன்னா இந்த தண்ணி எல்லாத்தையுமே இழுத்துரும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்போ நம்ம மூடி போட்டு வைக்கலாம், கரெக்டாக வெந்து வரும் 5 மினிட்ஸில். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அருமையா இருக்கு, வாசனை செம்மையா வருது, சூப்பரா இருக்கும் நினைக்கிறேன். பாருங்க, இது வடக்கறி அவ்வளவுதான், ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சிம்ல வச்சோம்னா
நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து புதினாவும் கொத்தமல்லியும் போட்டுடலாம். ஒரு 2 மினிட்ஸ் அடுப்பில் இருந்ததுன்னா இது ரெடி. பாருங்க, ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு, வடக்கறி ரெடி ஆயிடுச்சு. நீங்க தோசை கூட இட்லி கூட வச்சு சாப்பிடலாம், பூரி சப்பாத்தி கூட நல்ல காம்பினேஷனா இருக்கும். வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம என்னோட சேனல்